வணக்கம் நண்பர்களே, நாம் இந்த காணொளியில் காணவிருப்பது எதிரியை ஊரை விட்டு விரட்டும் தசமகா வித்யாவின் திரிபுற பைரவி மந்திர வித்தை. இந்த மந்திர முறை பிரயோக முறையாகவும் பயன்படும். ஆகையினால் இது இரகசியமாக வைக்கப்பட்டுள்ள ஒரு முறையாகும். இதன் பலன் உடனடியாக கிடைக்கும். ஆகையினால் மிகுந்த எச்சரிக்கையுடனும் பக்தியுடனும் முழு நம்பிக்கையுடனும் பயன்படுத்த வேண்டும். திரிபுர பைரவி தேவியை வணங்கும் சாதகர் கிழக்கு திசை நோக்கி அமர்ந்து பூஜை செய்ய வேண்டும். நெற்றியில் சிவப்பு சந்தன பொட்டு வைத்து பூஜையை துவங்க வேண்டும். அமரம் ஆசனமாகப்பட்டது சிகப்பு பட்டு துணியாலான விரிப்பு கொண்டு ஆசனமாக அமர்ந்து ஜபம் செய்தல் வேண்டும். இந்த தேவியை பூஜை செய்யும் முறையில் சைவ பூஜையும் உண்டு, அசைவ பூஜையும் உண்டு. ஜபம் செய்யும் மாலை ருத்ராட்ச மாலையாகவும் அல்லது சுடுகாட்டில் உள்ள எலும்பு மாலையாகவும் பயன்படுத்தலாம். சாதகர் காலை மாலை இருவேளையும் தேவியை ஏகாந்திர சிரத்தையுடன் பூஜை செய்ய வேண்டும். காலையில் சூரிய உதயம் முன்பாகவும் மாலை சூரிய உதயம் பின்பாகவும் பூஜை செய்தல் வேண்டும். 48 நாட்கள் நியம நிஷ்டையுடன் இருந்து தேவியை பூஜை செய்தல் அவசியம். தேவியை பூஜை செய்யும் சாதகன் ஒருவேளை மட்டும் பச்சரிசி சாதம் உணவாக அருந்தி பிரம்மச்சரியம் விரதம் கடைபிடித்தல் அவசியம். பூஜையை தனி அறையிலோ நந்தவனத்திலோ கோவிலிலோ பூஜையை துவங்க வேண்டும். இந்த தேவியை சித்தி பெற்ற சாதகர் அஷ்ட கர்மங்களையும் அஷ்டமா சித்துக்களையும் நினைத்ததை நடத்தும் வல்லமையையும் காரிய சித்தியையும் கொடுக்கக்கூடிய சாதகராக அவர் விளங்கப் பெறுவார். அனைத்து காரியங்களும் அந்த சாதகனுக்கு கைகூடி வரும். பயம் விலகும், சத்ரு பயம் விலகும். இந்த தேவியை சித்தி செய்து கொண்டவர்கள் இந்த மந்திரத்தை பிரயோகமாகவும் பயன்படுத்தலாம். ஆனால் பிரயோக முறையிலும் ஒரு சில நிபந்தனைகள் உண்டு. உதாரணமாக, கொலை குற்றம் செய்யும் நபரிடமும் கத்தி உள்ளது. மருத்துவமனையில் மருத்துவம் செய்யும் மருத்துவரிடம் கத்தி உள்ளது. ஆனால் இருவர் செய்யும் செயலிலும் வேறுபாடுகள் எவ்வாறு தெரிகின்றதோ அவ்வாறுதான் இந்த மந்திர பிரயோகத்தின் செயலும் அமையும். அவ்வாறு சாதகன் மிகவும் நேர்மையாகவும் நியாயத்துடனும் பக்தி சிரதையுடனும் இருந்து இந்த பிரயோகத்தை செய்தல் வேண்டும். உதாரணமாக, சக ஊழியர் பெற்ற பதவி உயர்வை பொறாமை கொண்டு ஊழியரை அழிப்பதோ, உறவுக்குள் போட்டி பொறாமை மற்றவரின் வளர்ச்சியை கொண்டு அவர்களை அழிக்க முற்படுவதோ, பொன்பொருளை வாங்கி கொண்டு பொன்பொருள் கொடுத்தவரை மந்திர பிரயோகத்தின் மூலம் விலக்குவதோ செய்தல் கூடாது. இது மிகவும் பாதகமான செயலை கொடுக்கும். ஆனாலும் இந்த மந்திர பிரயோகத்தை உங்களுக்கு இன்று நான் உபதேசமாக கொடுக்க காரணம் என்னவென்றால், சாதகன் நேர்மையாகவும் நியாயத்துடனும் பக்தி சிரடையினும் இருந்தாலும் இன்று கலியுக காலத்தில் பல மக்கள் எத்தனையோ வகையில் பிரச்சனைகளையும் தொல்லைகளையும் ஏற்படுத்தி வருகின்றனர்.
அவ்வாறு சாதகர் குடும்பத்திற்கோ சாதக குடும்பத்தில் உள்ள நபர்களுக்கோ பிரச்சனையும் போராட்டத்தையும் ஏற்படுத்துகின்ற மக்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது இந்த பிரயோகத்தை பயன்படுத்தலாம். நாம் கொடுத்த பொருளை தர மறுப்பவர்கள் நம்மீது வாமாச்சார பிரயோகத்தின் மூலம் துஷ்பிரயோக செயல்களை செய்பவர்கள் மீது இந்த மந்திர பிரயோகம் நடத்தலாம். இது ஒரு இரகசிய முறை, ஆனால் பலன் உடனே கிடைக்கும். ஐம் என்ற மந்திரத்தை சிகப்பு சந்தனத்தால் பனைவோலையில் எழுதியும் அதன் பிறகு இப்போது கூறப்படுகின்ற திருபுற பைரவியின் மந்திரத்தை ஐம் என்ற மந்திரத்தின் கீழ்ப்பகுதியில் எழுத வேண்டும். ஓம் திரிபுரை செய்வ வித்மகே திரிபுர பைரவி தீமகி தன்னோ தேவி பிரச்சோதயாத். இந்த மந்திரத்தை அந்த பனையோலையின் கீழ் எழுதி அதன் பின்புறம் சத்ருவின் பெயரை எழுதி அமாவாசை தினத்தில் காளி தேவிக்கு எந்த விதத்தில் படையல் வைத்து பூஜை செய்கிறோமோ அதே முறைப்படி பூஜை செய்து சேவல் பலி கொடுப்பவர்கள் சேவல் பலி கொடுக்கலாம், அல்லது எலுமிச்சங்கனியை பலி கொடுத்து பூஜை செய்து இந்த மந்திரத்தை 1008 உரு வீதம் ஜபம் செய்து ஓடும் நீரில் விட்டுவிட வேண்டும். ஓடும் நீரில் விட்டுவிட்டால் எதிரி ஊரை விட்டு ஓடிவிடுவான், அல்லது வேப்பமர விறகினால் வேள்வி போல் தீயிட்டு அந்த பனவோலையை 108 உரு ஜபம் செய்து அந்த தீயில் போட்டுவிட்டால் சத்ரு நிரந்தரமாக உங்களை விட்டு விலகிவிடுவார். இவ்வாறு இந்த மந்திர பிரயோகத்தை செய்தால் முழு பலன் கிடைக்கும். இதிலும் ஒரு இலகுவான முறையை குறிப்பிடுகின்றோம். எலுமிச்சங்கனியில் ஐம் என்ற எழுத்தை எழுதி தேவியின் மந்திரத்தை 108 உருவிதம் ஜபம் செய்து எட்டி மர வேரிலோ அல்லது வேப்பமர வேரிலோ இந்த கனியை புதைத்து விட்டால் சத்ரு உடனே ஊரை விட்டு ஓடிவிடுவான், சத்ரு பயம் நீங்கும். இது ஒரு மிகவும் இரகசியமான மறைக்கப்பட்ட பிரயோக முறை. அனைவரும் இதை பயன்படுத்தி பயன்பெறலாம். அனைத்து மக்களும் தனக்குத்தானே ஒரு சில பிரச்சனைகளையும் எதிரி தொல்லையிலிருந்தும் விடுபடவே இந்த பிரயோகத்தை நான் இன்று உங்களுக்கு வழங்குகின்றேன். வரும் பதிவுகளில் மிகவும் இரகசியமான ஒரு சில மந்திர முறைகளை பயன்பெறலாம். வீர ஹனுமன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.